Hello students, I am Ramanan. In this video, class 11 business max exercise 2.1 learn the sum number 7 pakaporo. This is repeated denominator, therefore it can be called as type 2. X square minus 6x plus 2 divided by x square into x plus 2. எப்படி எழுதலாம்னா a by x ஒரு டேர்ம் அடுத்தது a b by x ஸ்கொயர் ஓகே லாஸ்டா உள்ளது ஜெனரல் c by x plus 2 ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் வந்து x ஸ்கொயர் இன்டு x plus 2 இதுதான் ஓகே இப்போ இதுல x ஸ்கொயர் minus 6x plus 2 divided by x ஸ்கொயர் இன்டு x plus 2 இங்கே வந்து ஒரு x வேணும் இன்டு x plus 2 வேணும் இந்த பக்கம் x ஸ்கொயர் இருக்கு x plus 2 மட்டும் இருந்தால் போதும் இந்த பக்கம் x plus 2 இருக்கு c-க்கு பக்கத்தில் x ஸ்கொயர் வேணும் ஓகே இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும் நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஓகே இப்போ நமக்கு பேஸ் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா x ஸ்கொயர் மைனஸ் 6x plus 2 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் x ஸ்கொயர் இன்டூ 2x அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் 2ax இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் bx இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2b இங்கே cx ஸ்கொயர் இதை நம்ம ரெண்டு மெத்தட்லையும் போடலாம் டேர்ம்ஸை ஜீரோ ஆக்கி போடலாம் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ஸ் வச்சும் நம்ம போடலாம் வாட் எவர் இட் இஸ் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தான் வரும் இப்போது நமக்கு இதுதான் பேஸ் ஈக்குவேஷன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது அதனால் 1 இங்கே வந்து ஏ இந்த டேர்ம் இருக்குது இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள் ப்ளஸ்ஸு சி வேறு எதுவும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை இங்கே நம்ம வேல்யூவே கண்டுபிடிக்காததுனால லெட் இட் பி த ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்ததாக எக்ஸ் டேர்ம் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் மைனஸ் 6 இருக்குது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2a இருக்குது எக்ஸ் டேர்முக்கு பியும் இருக்குது அப்போ 2a ப்ளஸ் பி இங்கேயும் நம்மக்கிட்ட வேல்யூஸ் கிடையாது ஸோ வி கேன் கன்சிடர் த ஈக்குவேஷன் அஸ் 2 அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இப்போ இந்த சைடில் என்ன இருக்குது 2 இருக்குது லெஃப்ட் சைடில் 2 இங்கே பாருங்கள் இது 2 இந்த சைடில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் இல்லாதது இது ஒன்று தான் விச் இஸ் 2b ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது 2 அந்த 2 என்ன பண்ணலாம்னா 2/2 ஈக்குவல் டு பி விச் இஸ் b இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ பியோட வேல்யூ கிடச்சிருச்சு இதை எடுத்துகிட்டு போய் இன் ஈக்குவேஷன் 2ல போடுறோம் மைனஸ் 6 ஈக்குவல் டு 2a பியோட வேல்யூ என்ன 1 இந்த 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2a மைனஸ் 7/2 ஈக்குவல் டு ஏ ஓகே ஏவோட வேல்யூவும் கிடச்சாச்சு அடுத்ததாக ஏவோட வேல்யூவும் தெரியும் பியோட வேல்யூவும் தெரியும் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம் இன் ஈக்குவேஷன் 1ல 1 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ மைனஸ் 7/2 ப்ளஸ் சி இந்த மைனஸ் 7/2 இந்த பக்கம் போச்சுன்னா 1 ப்ளஸ் 7/2 விச் இஸ் சி அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இட் கெட்ஸ் 2 ப்ளஸ் 7/2 ஈக்குவல் டு சி தேர் ஃபோர் 9/2 இஸ் ஈக்குவல் டு சி பாருங்கள் ஏபிசியோட வேல்யூ கிடச்சாச்சு இப்போ இதை ஸ்பிளிட் பண்ண அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே இப்போ அதை ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் 2 இதுதான் நமக்கு இருக்குது இப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் நாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஏவோட வேல்யூ மைனஸ் 7 டினாமினேட்டருக்கு 2 வந்துடும் பியோட வேல்யூ 1 தான் சியோட வேல்யூ 9/2 இதுதான் இதுக்கு ஆன்சர் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ